அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, தாலியும் மஞ்சளும் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சின்ன தம்பி படம் பார்த்துருப்பீங்க எல்லாமே, குஷ்பு பிரபு நடிச்ச படம். அதுல எல்லாத்தையும் பத்தியும் பிரபுவுக்கு தெரியும், எல்லாமே பார்ப்பாரு, செய்வாரு, பாட்டு பாடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, அம்மாவை நல்லா பாத்துக்கணும், எல்லாமே தெரியும். ஆனா தாலின்ற ஒண்ணு மட்டும் தெரியாது. அது மாதிரி தான் நமக்கும் தாலியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. தாலி எப்படி தமிழர்கள் மத்தியில் அறிமுகமாச்சு, அது எவ்வாறு வளர்ந்து நிற்குது அப்படின்ற பத்தின ஒரு காணொலி தான் அந்த காணொலி. தாலி கட்டத்தில் வந்து திருப்பூட்டுதல், மாங்கலி தாரணம் ஆகிய சொற்களை வந்து திருமணத்தின் பெண்ணில் வந்து கழுத்தில் தாலி அணியறதை வந்து நம்ம சொல்கிறோம். தாலி கட்டு நிகழ்ச்சி நடக்கும்போது மணமகனுக்கு பின்னால் வந்து மணமகனின் சகோதரி இல்லாட்டி சகோதரி முறையில் உள்ளவங்க வந்து கட்டாயம் நிற்கணுங்க. தாலி முடிச்சு போட மணமகனுக்கு அவளை உதவி செய்யணும். தமிழ்நாட்டில் பெருவாரியான நிலை வரும் வழக்கம் இது. மணவர்கள் இல்லாமல் ஊர் மந்தையிலிருந்து தாலி கட்டு வழக்கமும் சில சாதியார் இடத்துல வந்து இன்னும் இருக்குது. மணமகனுக்கு தாலி கட்ட துணை செய்கிறது வந்து அவங்க சகோதரி தான். ஒன்று ரெண்டு சாதியார் இடத்துல இரண்டு வீடுகளுக்கு இடையே சந்துக்குள்ளே வந்து தாலி கட்டுற மணமகனும் மணமகளும் இருக்காங்க. இது வந்து வழிமுறிச்சு தாலி கட்டிய வழக்கத்தின் எச்சப்பாடுன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வறிஞர்கள் குறிக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை வந்து சில சாதியார் இடத்துல வந்து மணமகன் நிகழ்ச்சிக்கு வர முடியாத போது வந்து அவனோட அடையாளமாக வச்சுருக்கும் ஒரு பொருளை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு அவங்களோட மணமகனின் சகோதரி வந்து தாலி கட்டின வழக்கம் இருந்திருக்கு. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் வந்து வள அம்பலகாரர்கள் வந்து மணமகனுக்கு பதிலாக வந்து அவனுடைய வலைத்தடின்னு சொல்கிற வளரி அந்த அதை கொண்டு போயிட்டு அந்த மணமகனுடைய சகோதரி தாலி கட்டுற வழக்கம் இருந்திருக்கு. மணமகன் இல்லாமே வந்து மணமகனுக்கு தாலி கட்டுற வழக்கம் இருந்திருக்கான சான்று வந்து இந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் வாழும் அம்பலகாரில் இருந்து நடந்த இந்த சம்பவம் தான். தாலி என்ற சொல்லின் வேர்ச்சொல்லுக்கு இணங்கான முடியாது. ஆனால் தாலி தாலி தாலாட்டு ஆகிய சொற்களை கொண்டு தாலி என்பது தொடர் தொங்கோடப்படும் அணி, அதாவது காதணி, மூக்கணி, உரலணி போன்ற இது மாதிரி இது தாலியே ஒன்று அப்படின்றத நம்ம நிர்மாணிச்சுக்கலாம். நம்ம கிடைக்கும் தொல்லியல் சான்றிலிருந்து சங்க இலக்கியத்திலோ இல்லை சிலப்பதிகாரத்திலோ அந்த காலத்திலலாம் தாலி கட்டுதல் இருந்ததுக்கான வந்து எந்த சான்றும் கிடையாது இல்லைங்க. தமிழர் திருமணத்தில் வந்து தாலி உண்டா இல்லையா என்பது வந்து தமிழர் மத்தியில் வந்து 1954 வந்து ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. இப்போ தொடங்கி வச்சவர் வந்து கவிஞர் கண்ணதாசன். தாலி தமிழரின் தொல்லியல் அடையாளம் என்று அன்னைக்கு ஒருத்தர் மட்டும்தான் வாதிட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாபோசி மட்டும்தான். இப்போ 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தாலின்ற பேச்சே இல்லை. அப்பாதுரையார் அப்படின்றவர் தான் பெரும்புலவர். அவர் மதுரை முதலியாரும் ஆய்வங்கர் ராசமாணிக்கனாரும் பழந்தமிழர் இடத்துல வந்து மங்களத்தாலி வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியுடன் எடுத்து சொன்னாங்க. தொல்பழங்குடியர் மக்கள் பிள்ளைகளை வந்து தீயவை அணுகாமல் இருக்கிறதுக்கு வந்து அரங்கான்னு சொல்கிற இப்போ நம்ம சொல்கிறோம்ல இடுப்பில் கட்டியிருக்கோம்ல அந்த கைத்தலில் வந்து இரும்பு செம்பு காசு அந்த மாதிரி சின்ன சின்ன வலை அந்த மாதிரிலாம் போட்டு வர பழக்கம் ஐம்படை தாலின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அண்மை காலம் வரையிலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த அரங்கான் கயிறில் கட்டுற வழக்கம் வந்து தொடர்ந்து கட்டதான் வருது. நந்தனாரி சேரி குழந்தைகள் வந்து அரங்கான் கயிற்றில் வந்து இரும்பு மணி கட்டியிருந்தா வந்து பெரிய புராணம் குறிப்பு உள்ளது. என அப்படின்னா தாலி என்னும் சொல்லு வந்து கழுத்து தாலியை தொடக்க காலத்தில் குறிப்பிடலை என்பது இதிலிருந்து வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ 7ஆம் நூற்றாண்டில் திருமண சடங்கு வந்து ஒவ்வொன்றாக வந்து பாடுகிற ஆண்டாளி பாடலில் கூட தாலி பற்ற பேச்சு இல்லைங்க. ஆண் வந்து தன் கழுத்தில் போர்த்து கட்டி கொண்டு அந்த புளிப்பல் தாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆண் கட்டி கொண்ட தாலியை புளிப்பல் கோர்த்த புலம்பல் மணி தாலி அப்படின்னு சொல்கிற அகநானூற்று பாடலில் வந்து ஒரு வரி இருக்குது. புளிப்பல் தாலி புன்தலை சிறார் அப்படின்ற வரியும் புறநானூற்று பாடலில் இருக்குது. இரும்புலி எழுச்சி தாலி இடையிடை மனவு கோத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் என்பதெல்லாம் வந்து ஆண் தாலியை பற்றிய குறிப்பு வந்து இருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர் கீழடி அந்த மாதிரியான இடங்களில் கூட வந்து தோண்டி எடுக்கப்பட்ட பொருள் வந்து இன்று பெண்கள் கட்டப்படும் தாலி மாதிரி எந்த பொருளும் கிடைக்கல. தாலி வந்து இப்போ வந்து சிறுதாலி, பெருதாலி, பஞ்சாரத்தாலி, மண்டத்தாலி, நாணல் தாலி, பார்ப்பாரத்தாலி, பொட்டுத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக கருதப்படுறாங்க. ஒரு சாதிக்குள்ளேயே அதை உட்புறவை சேர்ந்தவங்க வந்து சிறுதாலி பெருதாலி அப்படின்லாம் கட்டிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து உணவு சேகரிப்பு நிலையில் வந்த சில சாதியார் வந்து இன்று வரைக்கும் கழுத்தில் தாலிக்கு பதிலாக வந்து காரக்கயிறுன்னு சொல்லக்கூடிய கருப்பு கயிறு தான் கட்டிக்கிறாங்க. கழுத்தில் கார எலும்பை வந்து ஒட்டி கட்டுறதுனால அது காரக்கயிறுன்னு சொல்லி பேர் வந்துச்சு. பார்ப்பாரத்தாலி என்பது வந்து பெண்ணில் மார்புகள்
போன்ற இரண்டு உருவத்திற்கு நடுவில் ஒரு உலோக பொட்டினை வைத்தது போன்றதுதான் வந்து பார்ப்பாரா தாலி. இது மனித வரலாற்றில் ஏதோ ஒரு தொழிற்படங்களோட கண்டுபிடிப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இப்ப 10ஆம் நூற்றாண்டு மேல வந்து தமிழகத்துல வந்து பெண்ணின் கழுத்து தாலி வந்து புனித பொருளா கருதப்பட்டு வந்திருக்கிறது 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அதன் பின்னர் தான் வந்து கோயில்களிலும் தெய்வங்களுக்கும் தாலியை வந்து அணிவிச்சிருக்காங்க, திருக்கல்யாண விழாக்களும் நடத்தியிருக்காங்க 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அவரையில் வந்து அமைச்சு பார்க்க முடியாத ஒன்று வந்து தாலி மறிப்பு. அவங்களோட அதாவது நாடார்குல பெண்களுக்கு வந்து மேலடை உரிமை கோரி குமரிப்பதி நாடார் வந்து நடத்திய தோல் சிலை போராட்டத்தை ஒடுக்க அன்று அங்கிருந்த நாயன்மார்கள் நாடார் பெண்களின் தாலி வந்து அறுத்தனர். அந்த இடம் இன்னும் தாலியார் தஞ்சாந்த என்று வழங்கப்பட்டு வருகின்றது. கடைசியாக ஒரு செய்தி, சங்க இலக்கியத்தில் தாலி மட்டும் இல்லை, பெண்ணுக்குரிய மங்கள பொருளாக என்று கருதப்படும் மஞ்சளும் குங்குமம் கூட பேசப்படாமல் இருந்திருக்கு. மஞ்சள் பூசி குளிப்பதும் மஞ்சள் கயிறு அணிவதும் பெண்ணுக்குரிய முக்கியமான விஷயமா இன்னைக்கு ஆயிருக்கு. மஞ்சள் என்பது பெண்ணோடு மங்களகரம் என்பதோட வந்து இணைச்சு பேசப்படுது இன்னைக்கு. ஆனால் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு பொருளாக தமிழர்கள் வந்து மஞ்சள் இருந்திருக்கு. கிருமி எதிர்ப்பு சக்தி மஞ்சளில் உள்ளதாகவும் நம்ம வச்சுக்கிறோம். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் கண்ணனை நீராற்று பற்றி. எனவே குழந்தை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டு பொருளாக வந்து மஞ்சளை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பூசு மஞ்சள் புகழ்பெற்றது வந்து விரலி மஞ்சள். விரல் அப்படி விரலி விரல்னா முகபாவனை, விரலி என்றால் வந்து முகபாவங்கள் மாற்றி நடக்கிற நடனமாடுற பெண்ணை வந்து குறிக்கும். இது முகபாவங்கள் மாற்றி நடிக்கிறாங்கல்ல அவங்கள தான் வந்து குறிக்குமா. அன்று பூத்தாடி பெண்கள் வந்து விளக்கலில் தான் நடனம் ஆடிருக்காங்க. முகம் வந்து துணிப்பாகவும் முகம் துணிப்பாக தெரிய வந்து மஞ்சள் அரைச்சி முகத்தில் பூசியிருக்காங்க. விரலியர் மட்டும் பூசிய மஞ்சளை வந்து காலப்போக்கில் வந்து குடும்ப பெண்களை வந்து பூச தொடங்கிட்டாங்க. இப்போ விரலியர மரியாதை நம்ம சமூகம் விரலி மஞ்சளை மட்டும் கொண்டாட துவங்கிருச்சு. இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு தான் வருது. இப்போ தெரிஞ்சிருக்கோம் மஞ்சள் பற்றிய அறிமுகமும் தாலியை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்.